சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக திடீர் மழை. தியாகராய நகரில் பெய்த மழையால் தீபாவளி விற்பனை மந்தம். தீபாவளி கொண்டாட சொந்த ஊர் செல்வதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள். முன்பதிவு அல்லாத பெட்டியில் கடும் கூட்ட நெரிசல். தீபாவளி பண்டிகையொட்டி மதுரை மாசி வீதிகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். 300 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி போலீசார் தீவிர கண்காணிப்பு. தீபாவளி பண்டிகையொட்டி நாளை கல்வி நிலையங்களுக்கு அரை நாள் விடுமுறை. பள்ளி கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் நாளை முற்பகல் மட்டும் செயல்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழக தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. 5,72,00,000 ரூபாய் செலவில் போனஸ் வழங்குவதன் மூலம் 3,939 தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள். தமிழ்நாட்டிற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. தமிழ்நாட்டில் 6,27,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். அரசு கல்லூரிகளில் 156 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள், ஆய்வகங்கள், விடுதிகள் திறப்பு. 426 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3,268 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். முன்னோடியாக உள்ள நமது தமிழ்நாடு உயர்கல்வியின் நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப மாணாக்கர்களை உருவாக்கி அதன் பயன்களை கடைக்கோடி இளைஞர்களுக்கும் ஏழை எளிய மாணாக்கர்களுக்கும் வழங்கிட அவர்களை அதிகாரம் பெற்ற வாழ்வுதரம். அதிமுகவின் வாக்குகளை எந்த சூழ்நிலையிலும் விஜயால் ஈர்க்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கூட்டணி தொடர்பாக தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்ய முடியும் எனவும் விளக்கம். ஆட்சியில் பங்கு என்பதை பண்டிகை கால தள்ளுபடி விற்பனை போல விஜய் அறிவித்துள்ளதாக திருமாவளவன் விமர்சனம். பல லட்சம் பேர் முன்னிலையில் முடிந்த படப்பிடிப்பை போலத்தான் தாவேக்க மாநாடு நடந்ததாகவும் காட்டம். ஓ பன்னீர்செல்வம் மீதான சொத்து குவிப்பு வழக்கை திரும்ப பெற அனுமதித்த உத்தரவு ரத்து. வழக்கை மீண்டும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நேற்று சற்று குறைந்த தங்கத்தின் விலை இன்று அதிரடியாக உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 59,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 27 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். இருவரை கைது செய்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை. துபாய் நாட்டில் நடைபெறவுள்ள கார் பந்தயத்தில் பங்கேற்க நடிகர் அஜித் மும்முரம். போர்ஷே GT3 காரை ஓட்டி பார்த்து வெள்ளோட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.